ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நல்லா இருக்கணும். நன்றாக இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகின்றன. வாழ்வழிக்கும் வாக்குத்தத்தம் என்ற எமது நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்குத்தத்தின் அடிப்படையில் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்கிறேன். வாக்குத்தத்தங்கள் அத்தனையுமே நம்முடைய வாழ்க்கையில் நம்மை மிகவும் உற்சாகப்படுத்துகிறது, புதிய நம்பிக்கை நமக்கு தருகிறது, புதிய எழுச்சியை நமக்கு கொடுக்கிறது. இந்த நாளிலும் விசேஷமாக ஆண்டவர் உங்கள் மனசில் இருக்கிற எல்லா சோர்வுகளையும் மாற்றப் போகிறார். உங்கள் மனசில் இருக்கிற எல்லா கவலைகளையும் கர்த்தர் மாற்றப் போகிறார். எத்தனை பேர் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? சீக்கிரமாக உங்கள் பிரச்சனை எல்லாம் மாறப்போகுது, உங்கள் கஷ்டம்லாம் மாறப்போகுது. எதை நினச்சி நீங்கள் ரொம்ப வேதனைப்பட்டீங்களோ, எதை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டீங்களோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் சுக்குநூறாக போகுது. நான் நம்புகிறேன், நீங்கள் எவ்வளோ பேர் பார்த்துட்ருக்கீங்க, எங்கேருந்தெல்லாம் பார்க்குறீங்களா எங்களுக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய பிரார்த்தனை என்னென்னா, யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிற இந்த ஆசீர்வாதமான வார்த்தை அப்படியே பழிக்கணும் அப்படின்னு ஜெபத்தோட தேவனுடைய சமூகத்தில் பயத்தோட இந்த வார்த்தைகளை சொல்கிறேன். ஆகவே நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கணுன்றது தான் என்னுடைய பிரார்த்தனை, என்னுடைய ஜெபம், என்னுடைய மன்றாட்டு. ஆகவே இந்த நாளில் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். சிலர் நிகழ்ச்சியை பார்க்கும்போதே எங்களுடைய அலைபேசி எண்களை குறித்து வைத்து கொண்டு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும்போதே நீங்கள் அழைக்கிறீங்க. அப்படி இல்லாமல் முழுமையாக செய்தியை பார்த்துருங்க, அதுக்கு பிறகு நீங்கள் எங்களை அழைக்கலாம், எங்களை கூப்பிடுங்க. இரண்டு தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு எண்ணுக்கு நீங்கள் அழைக்கலாம். நாங்கள் எடுக்கலைன்னா, உங்களுடைய கால் அட்டன் பண்ணலைன்னா, திரும்ப நாங்களே உங்களை கூப்பிடுவோம். அதனால் நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாக உங்களுக்காக நாங்கள் பாரத்தோட ஜெபிப்போம். இப்போது நம்ம சிந்திக்க போகிற வார்த்தை எந்த வசனத்தின் அடிப்படையில்னு சொன்னால், சகரியா புஸ்தகம் 8:13 அடிப்படையில் அந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கின்றேன். நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். சாபமாய் இருந்தது போல ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை நினைச்சு பார்த்தோன்னா, நம்ம தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்களுக்கு நடுவில் நான் ரொம்ப துக்கத்தோடு வாழ்ந்திருக்கோம்ல. உறவினர்களுக்கு நடுவில் அசிங்கப்பட்டிருக்கிறோம். சில நேரங்களில் நண்பர்களுக்கு நடுவில் நாம் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறோம். பொது ஜனங்களுக்கு நடுவில் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறோம். உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கிறோம். உறவினர்களுக்கு நடுவில் உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கிறோம். நாம் யாரெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைச்சோமோ அவங்களாம் நம்மளை உதறி போட்டிருப்பாங்க, தூசி மாதிரி உதறிட்டு போயிருப்பாங்க. புறக்கணிக்கப்பட்ட நிலையில் நாம் இருந்திருக்கலாம். அன்பானவர்களே, அருணாதர் இயேசு கிறிஸ்து இன்று உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அப்படிப்பட்ட சூழலெல்லாம் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் உதாசீனப்படுத்தப்பட்டோ, உதறித்தள்ளப்பட்டோ, புறக்கணிக்கப்பட்டோ, அவமானப்படுத்தப்பட்டோ, ஒரு சாபத்தின் அடையாளமாக நான் இருக்கிறேன் பிரதர். எல்லாருக்கும் முன்பதாக என் தலை கவிழ்ந்து போய் துக்கத்தோட வேதனையோடு இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. எனக்கு வரக்கூடிய அநேக தொலைபேசி அழைப்புகளிலே தாய்மார்கள் தங்களுடைய மகளினுடைய வாழ்க்கைக்காக ஜெபிக்கிற ஜெபங்கள் அதிகம். எல்லாவற்றையும் இப்படி தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு தாய் தன்னுடைய மகளை குறித்து நினைக்கும் போது, என் மகள் நிமித்தம் என் குடும்ப கவரும் கெட்டுவிடக்கூடாது, என் பெண் நிமித்தம் எங்களுக்கு எந்த அசிங்கமும் அவமானமும் வேதனையும் வந்துடக்கூடாது, ப்ளீஸ் ப்ரே ஃபார் ஹர் பிரதர் என்று இவ்விதமான ஜெப விண்ணப்பங்களை சொல்லக்கூடிய அநேக தாயார்களுடைய அழைப்புகளை நான் கேட்டிருக்கிறேன். அவர்களுடைய மனதின் உணர்வு, இந்த மகள் நிமித்தம், இந்த காரியத்தின் நிமித்தம் எனக்கு ஒரு அவமானம் வந்துடக்கூடாது, வேதனை வந்துடக்கூடாது, கஷ்டம் வந்துடக்கூடாது. எதெல்லாம் உங்களுக்கு அப்படி இருந்துச்சோ அதையெல்லாம் கர்த்தர் மாற்றப்போகிறார். எதெல்லாம் சாபம்னு உங்களுக்கு தோணுச்சோ அதெல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றப்போகிறார். அன்பானவர்களே, நீங்கள் சாபத்தோடு வாழ்வதற்காக ஆண்டவர் அழைக்கப்படவில்லை. நீங்கள் ஆசீர்வாதத்தோடு வாழ்வதற்காக தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதை நீங்கள் மறந்து போகாதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு புறஜாதிகளுக்கு நடுவில், அல்லது உற்றார் உறவிற்கு நடுவில், இந்த ஜாதி ஜனத்துக்கு நடுவில், எந்த அளவிற்கு மன துக்கப்பட்டு துயரப்பட்டு வேதனையோட நீங்கள் தலை குனிந்து இருந்தீங்களோ, அதை விட அதிகமாக மனமகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆசீர்வாதமாக நீங்கள் வாழ்கிறதுக்கு ஆண்டவர்களுக்கு உதவி செய்வார். நம்முடைய தேவன் மிகப்பெரியவர், வல்லமையானவர், மகத்துவங்களை செய்கிறவர். நிச்சயமாய் உங்களுடைய லைஃப்பில் அந்த மாற்றங்களை அவர் செய்வார். எல்லா சாபமும் முடிய போகுது. உங்கள் குடும்பத்தை ஆட்டி படைச்ச அந்த சாபம், அந்த கர்ஸ் முற்றிலுமாக உங்களுடைய
வாழ்க்கை விட்டு விலகி போகும். நேற்று இரவு என்னுடைய இரண்டு நண்பர்களை நான் சந்தித்தேன். சென்னை பட்டணத்தில் மிக முக்கியமான பல பணிகளை செய்கிற என்னுடைய நீண்ட கால நண்பர்கள். அவரிடத்தில் பேசி கொண்டிருந்த போது ஒரு குறிப்பிட்ட ஒரு உயர் அதிகாரியை சந்தித்து வந்த விவரங்களை என்னிடத்தில் சொன்னார்கள். பெரிய உயர் அதிகாரி, பல கோடிகளை டீல் பண்ணுறவர், ஆனால் வெளியில் தெரியாத அளவிற்கு குடும்பத்தில் பயங்கரமான ஒரு எளி நிலை, வேதனை, வெளியில் சொல்ல முடியாத மனபாரம், வெளியில் சொல்ல முடியாது. அதிகாரமிக்க ஒரு மனிதனுடைய குடும்பத்துக்குள்ள பிள்ளைகள் மிக மோசமான நிலையில் இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தினுடைய தலைவர் எத்தனை வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருப்பார் என்பதை நான் எண்ணி பார்த்தேன். சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது வெளியில் தெரியாது, ஆனால் நாமே நமக்குள்ளே ரொம்ப வேதனைப்படுவோம். ஏன் எனக்கு மட்டும் அது நடக்குது? ஏன் என் வாழ்க்கையில் மாத்திரம் அது சம்பவிக்குது? இது மாத்திரம் நடக்காமல் இருந்திருந்தால் நல்லா இருக்குமேனு நாம் வருத்தப்படுறத, மன சஞ்சலப்படுறத நாம் உணர்ந்திருக்கலாம். உங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச பல பிரச்சனைகள், அவமானங்கள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி உங்களோட லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை பெற விரும்புகிறீங்க? எனக்கு அன்பானவர்களே, தேவனாய் கர்த்தர் உங்களுடைய ஜீவிதத்தில், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகிமையான மாற்றத்தை செய்ய விரும்புகிறார். ஆகவே இந்த சாபங்கள் ஆசீர்வாதமாக மாறுவதற்கு நாம் என்ன செய்யணும்? ரொம்ப சிம்பிள், தேவனுடைய அன்பிற்கு உரியவர்களாக நான் நடந்து கொள்ள வேண்டும். இதை நான் கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி 126வது சங்கீதத்தில் இவ்விதமாக புரஜாதிகளுக்கு நடுவில் கர்த்தர் செய்கிற மிகப்பெரிய பெரிய காரியங்கள், அதாவது சாபத்தை கர்த்தர் முறியடித்து ஆசீர்வாதத்தை கொடுக்கிற காரியத்தை மையப்படுத்தி ஒரு மூன்று விஷயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். புரஜாதிகளுக்கு நடுவில், மற்ற ஜனங்களுக்கு நடுவில் நாம் சாபமாக இருந்தோம். லேவியராகமம் 26:38 வாசிக்கிறோம், புரஜாதிகளுக்கு நடுவிலே அழிந்து போகிற ஒரு கூட்டமாக இருந்தோம், அதை கர்த்தர் மாற்றுவார். அதே போல புறையின மக்களுக்கு நடுவிலே சிதறடிக்கப்பட்டவர்களாக, எரேமியா 9:16 போன்ற பல வசனங்களிலே, எசேக்கியேல் 22:15, எசேக்கியேல் 36:19, சகரியா 7:14, இப்படி பல இடங்களிலே புரஜாதிகளுக்குள்ளே நாம் சிதறடிக்கப்படுகிற ஒரு சாபமான ஒரு நிலை, ஒரு ஸ்டேபிளா இருக்க முடியல. மற்றவங்களாம் பாருங்க ஸ்டெடி ஆயிட்டாங்க, ஆனா நான் பாருங்க இன்னும் அலைஞ்சிட்டே இருக்கிறேன், இன்னும் இங்கும் அங்குமாக அலசடிப்படுகிறேன். நாங்கள் குடும்பமா மகிழ்ச்சியா இருக்க முடியல. மனைவி ஒரு பக்கம், கணவர் ஒரு பக்கம், பிள்ளைகள் ஆளுக்கு ஒரு பக்கம், சிதறடிக்கப்பட்ட ஒரு நிலை, சந்தோஷமா இல்லை, மகிழ்ச்சியா இல்லை. அது போன்றதான சாபமான சூழ்நிலைகள் எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். புரஜாதிகளுக்குள்ளே நாம் சாபமாக இருந்தவைகளை பட்டியலிட்டு கொண்டே இருக்கலாம். ஒசியா 8:8 வாசிக்கிறோம், புரஜாதிகளுக்குள்ளே விரும்பப்படாத பாத்திரத்தை போல, ஒரு பாத்திரத்தை நாம் விரும்பாம ஓரங்கட்டி வைக்கிறோம் பாருங்க வீட்டில், அது கனவீனமான பாத்திரம். ஹானரபிள் வெசல்ஸ் இருக்குது, ஆனால் கனவீனமான பாத்திரம். டாய்லெட்டுக்கு பக்கத்தில் கிடக்கலாம், ஒரு குப்பை மேட்டில் கிடக்கலாம், வீட்டில் ஒரு ஓரத்தில் ஒதுக்கி போட்டிருக்கலாம், எங்காவது மேலே வச்சிருப்போம், ஒரு மூளையில தூசி பிடிஞ்சு கிடக்கிற ஒரு பாத்திரமா? விரும்பப்படாத பாத்திரம், யார் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. விரும்பப்படாத பாத்திரத்தை போல புரஜாயிலுக்கு நடுவில் இருந்தோம், யாரும் சீண்ட மாட்டாங்க நம்மள. அதெல்லாம் ஒரு சாபம். ஒரு விசேஷ வீட்டுக்கு போனா உங்களை யாரும் முக்கியப்படுத்த மாட்டாங்க, உங்களை ஹானர் பண்ண மாட்டாங்க, உங்களை வரவேற்க மாட்டாங்க. ஏதோ 10:11 வந்துட்டு போட்டோம்னு நினைப்பாங்களோ ஒழிய உங்களுக்குரிய கணம் கிடைக்காது. ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்போது, ஒரு விசேஷத்துக்கு போகும்போது மற்ற உறவினர்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை, அந்த ரெஸ்பெக்ட், அந்த ஹானர் உங்களுக்கு கிடைக்காம போகலாம். மக்களுக்கு நடுவில் நீங்கள் விரும்பப்படாத ஒரு பாத்திரத்தை போல புறக்கணிக்கப்படலாம். அப்படிப்பட்ட நிலையிலிருந்து இந்த செய்தியை பார்த்துட்டு இருக்கிற எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, தாயே, தகப்பனே, இந்த உலகம் உங்களை விரும்பாம ஒதுக்கி தள்ளலாம், அது சாபம்தான். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அந்த சாபத்தை நான் ஆசீர்வாதமாக மாற்றுவேன், ஆசீர்வாதமாக மாற்றுவேன். யோசேப்ப அவனுடைய சகோதரர் விரும்பல, ஒரு விரும்பப்படாத பாத்திரத்தை போல அவனை நடத்தினாங்க, கூட வச்சுக்க விரும்பல, குழியில தூக்கி போட்டான், எடுத்து வியாபார இடத்துல விற்று போட்டாங்க, போத்திபார் வீட்டில் அடிமையா இருக்கிறான், சிறைச்சாலையில் இருக்கிறான். ஆனால் அந்த விரும்பப்படாத பாத்திரம் ஆசீர்வாதமா மாறின போது அந்த பாத்திரத்துக்கு கீழே
முழங்கால் படிக்கிட்டு தாழ விழுந்து எவன்லாம் விரும்பலையோ அவன்லாம் பணிந்து கொண்டான். அந்த தேவன் இன்றைக்கு மகாராதவராக இருக்கிறார். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கையில நீ விரும்பப்படாத ஒரு சூழ்நிலையில ஒரு சபிக்கப்பட்ட நிலையில இருந்திருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை விலை மதிப்பற்ற ஒரு பாத்திரமா மாற்றுவேன். அதுதான் ஆசீர்வாதம். சாபம் என்பது மதிக்கப்படாத ஒரு பாத்திரம், விரும்பப்படாத ஒரு பாத்திரம், அதுதான் சாபம். ஆனா ஆசீர்வாதம் என்கிறது விலையேறப்பெற்ற பாத்திரம், ஹானரபிள் வெசல், கணத்திற்குரிய ஒரு பாத்திரம். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா விருந்தினர் வரும்போது விசேஷமா ஒரு பாத்திரத்தை வச்சிருப்பாங்க. என்னுடைய தாயாரும் என்னுடைய தந்தையாரும் பர்மாவில் இருந்து இந்தியாவிற்கு வந்தவர்கள். என்னுடைய சகோதரர்கள், அங்கே பிறந்த சகோதரர்கள் எல்லாரையும் அழைத்து கொண்டு யுத்த காலத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்தியாவிற்குள்ளே வந்தபோது அங்கே பர்மாவில் கண்ணாடி தட்டு உணவு எடுத்துக்கொள்ளுகிற அந்த கண்ணாடி தட்டு நிறைய எடுத்து கொண்டு வந்தார். எனக்கு விவரம் தெரிகிறவரை, என் தாய் மறிக்கிறவரை அந்த பாத்திரங்கள் பராமரிக்கப்பட்டன. எப்போ எடுப்பாங்க எங்கள் அம்மா அந்த பிளேட்ஸ் எல்லாம் எப்போ எடுப்பாங்கன்னா, யாராவது விருந்தினர்கள் வந்துட்டாங்கன்னா எடுப்பாங்க. அதுக்கு அவ்வளோ ஒரு மதிப்பு கொடுத்து வச்சுருப்பாங்க. தூரத்து சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, விஐபிஸ் வந்துட்டாங்கன்னா அப்போது அந்த கண்ணாடி பிளேட்ஸை எடுத்து அதில் உணவு பரிமாறுவார்கள். அது எல்லாமே சின்னது பெரிதுமாக நிறைய பாத்திரங்களை என்னுடைய தாயார் பர்மா தேசத்திலிருந்து பத்திரமாக இந்தியாவுக்கு கொண்டு வந்திருந்தார்கள். இன்றைக்கு நான் அதை நினச்சி பார்க்குறேன். விசேஷ நாட்களில் தான் அது எடுத்து பயன்படுத்தப்படும். எல்லா வீட்லேயும் அந்த பழக்கம் இருக்கும். சில பாத்திரங்களை விசேஷித்த நாட்களில் தான் நம்ம எடுப்போம். எல்லா நாளும் குறிப்பிட்ட தட்டில் நமக்கு சாப்பாடு போட மாட்டாங்க வீட்டில். இல்லை, உறவினர்களுக்குன்னு ஒரு சில, சொந்தக்காரங்களுக்குன்னு ஒரு சில பாத்திரங்கள் நமக்கு இருக்கும். அதை நம்ம மதித்து வச்சுருப்போம். அதே மாதிரி நீங்கள் மதிப்பிழந்து போயிருக்கிற உங்கள் லைஃப்பில் நீங்க மதிப்பை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு நல்ல பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுவது தான் ஆசீர்வாதம். இப்போ 126 சங்கீதத்துக்கு நாம திருப்புவோம். 126 சங்கீதம் 2-3 வசனங்கள். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்த நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று நாம் வாசிக்கிறோம். புறஜாதிகளுக்குள்ளே பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். அதுதான் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. புறஜாதிகளுக்குள்ளே நாம் விரும்பப்படாத பாத்திரமாயிருந்தோம், புறஜாதிகளுக்குள்ளே அழிந்து கொண்டிருந்தோம், புறஜாதிகளுக்குள்ளே சிதறடிக்கப்பட்டிருந்தோம், அதெல்லாம் சாபம். ஆசீர்வாதம் என்பது புறஜாதிகளுக்கு நடுவில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வது. இதுல 3 விஷயங்களை நாம கவனிக்கலாம். அந்த அதிகாரத்தில் பெரிய காரியம் என்று சொன்னால் அதுதான் ஆசீர்வாதம். முதலாவது, நம்முடைய சிற இருப்பை கர்த்தர் மாற்றுகிறார். கர்த்தர் நம்முடைய சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றும் போது நம்முடைய சிறையிருப்பு மாறுகிறது. நீங்கள் சில காரியங்களிலே விடுதலை இல்லாமல் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக பொருளாதார பிரச்சனை, கடன் பாரம், என்னால் வெளியில வர முடியல, குறிப்பிட்ட சரீரத்தின் பலகீனங்கள், சுகவீனங்கள். நேற்று அருமையான ஒரு தாயாரை குறித்தனுடைய மகனிடத்தில் பேசிக் கொண்டிருந்தேன். பிரதர், இவ்வளவு செலவாயிடுச்சு பிரதர், 800,000 ஆயிடுச்சு, இன்னும் 3 லட்சம் வேணும்னு சொல்றாங்க. எங்களோட அம்மா எப்படி உயிரோட இருக்கணும்? எங்க அம்மா, எங்க அம்மாவுக்கு ஒரு சுகம் வேணும். அந்த பிள்ளை அந்த தாயின் மேல வச்சிருக்கிற அன்பை உணர முடிஞ்சது. சில நேரங்களில வியாதியிலிருந்து, வியாதி என்கிற சிறை இருப்பிலிருந்து நமக்கு விடுதலை இல்லை. குடும்பம் சமாதானம் இல்லாமல் சின்னாபின்னமா இருக்கிறது, அதுல இருந்து நமக்கு ஒரு விடுதலை இல்லை. சிறை இருப்பில் இருக்கிறது போல உணர்றோம். கர்த்தர் உங்களுடைய சாபத்தை ஆசீர்வாதமாக்குறது முதல் பகுதி, உங்களுடைய சிறை இருப்பு மாறும். நீங்க எதுல சிக்குண்டிருக்கிறீர்கள், எதுல பிடிபட்டு இருக்கிறீர்கள், எதுல இருந்து உங்களுக்கு விடுதலை இல்லை, பரலோகத்தின் தேவன் அதை கண்ணோக்கி பார்த்து உங்களை அற்புதமாய் விடுதலையாக்குவார். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விடுதலை, ஒரு ஜெயம் உங்களுக்கு கிடைக்கும். நம்முடைய அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்து அந்த விடுதலையை, ஜெயத்தை, ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நிச்சயம் தருவார். தேவனாய் கர்த்தர் சிறந்த ஒரு அற்புதங்களை செய்கிற தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர். என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய ஜீவிதத்தில் அதை செய்வார் என்று நம்புங்கள். உடைய சிறையிருப்பு மாறும். எதுல நீங்க பிடிக்கப்பட்டிருக்கிறீங்க, எதுல கஷ்டப்படுறீங்க, எதுல வேதனைப்படுறீங்க, அதை பரலோகத்தின் தேவன் கவனிக்கிறார், பார்க்கிறார். சீக்கிரத்தில் அதுல இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். அன்பானவர்களே, ஒரு வெற்றி கிடைக்கும், ஜெயம் கிடைக்கும். அந்த சிறையிருப்புக்கான வசனங்களை நான் சங்கீதம் 126 1-4 வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். சீயோனில் சிறையிருப்பை கர்த்த திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். 4 வசனம்,
கர்த்தாவே திருக்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பினீர். ரெண்டு அழகான உபமானங்களோடு இந்த ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். சாபம் சிறையிருப்பு, அது ஆசீர்வாதமாய் மாறுகிறது. சிறையிருப்பு எப்படி திறப்புகிறார், திருப்புகிற போது என்ன நடந்துச்சு? சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். ஒரு கனவு கண்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி நடக்குமா இந்த சிறையிருப்பு? கண்ண மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் நடக்கும். நீங்க நினைச்சு பார்த்துருக்க மாட்டீங்க, அற்புதமான மாற்றத்தை உங்க லைஃப்ல கத்தர் செய்வார். கண்ண மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஒரு கனவு மாதிரி, சொப்பனம் மாதிரி உங்க சிறையிருப்பை கத்தர் மாற்றுவார். அப்புறம் நாலாவது வசனம் சொல்லுது, வெள்ளத்தை திருப்பிட்டு வர, திருக்கத்தி வெள்ளத்தை திருப்புறது போல திருப்பிட்டு வந்தீங்க. என்னுடைய சிறையிருப்பை மிக அழகாய் கத்தர் மாற்றினார். நான் சிறைப்பட்டு போன சூழ்நிலையை ஒரு வெள்ளத்தை ஆண்டவர் திருப்பி கொண்டு வருவது போல திருப்பினார். திருப்போம் அப்படின்னு ஜெபிக்கிறான், கர்த்தர் அப்படியே திருப்புகிறார், சிறையிருப்பு மாறும். முதலாவது ஆண்டவர் செய்கிற ஆசீர்வாதமான விஷயம், சாபத்தை முறியடித்து அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இரண்டாவது மகிழ்ச்சி, சந்தோஷம். இதை இரண்டாவது வசனத்திலையும் மூணாவது வசனத்திலையும் நாம பார்க்கலாம். நம்முடைய நாவு நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது அப்படின்னு 126 என்று சொல்லுகிறது. சந்தோஷமே இல்லாம நீங்க வாழ்ந்திருப்பீங்க, மகிழ்ச்சினா என்ன வேலை பிரதர் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவிற்கு துக்க சாகரத்துல நீங்க வாழ்ந்திருக்கலாம். துக்ககரமான ஒரு சூழ்நிலைக்கு நடுவில் நீங்க டிராவல் பண்ணிருக்கலாம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்க லைஃப்ல உங்களுடைய ஜீவிதத்துல நீங்க மகிழ்ந்து கழிகூறும்படி கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல, ஒரு சாபமான நல்ல, உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை வைத்திருக்கிறார். சாபமான வாழ்க்கையை முறியடித்து ஆசீர்வாதமான வாழ்க்கையை வைத்திருக்கிறார். உங்கள் நாவு களிகூரும், ஆனந்த களிப்பு உண்டாகும், நகைப்பீர்கள், துக்கமெல்லாம் பறந்து போகும். மூணாவது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். இதன் நிமித்தம், அதாவது இந்த சாபம் ஆசீர்வாதமா மாறிச்சே, அதனால ஒரு பெரிய மகிழ்ச்சி வந்திருக்கு. முதல்ல சிறையிருப்பு மாறுது, இப்போ துக்கம் எல்லாம் மகிழ்ச்சியா மாறுது, அவமானம் எல்லாம் ஆனந்தமா மாறுது, சங்கடங்கள் எல்லாம் சந்தோஷமா மாறுது. எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லை? ஆண்டவர் உங்களுடைய சாபங்களை மாற்றுகிற போது, ஆசீர்வாதமாய் மாற்றுகிற போது மகிழ்ச்சி நிரம்பும், சந்தோஷம் உண்டாகும். ஆனந்த சந்தோஷத்தினாலே கர்த்தர் உங்களை நிரப்புவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். மூன்றாவது, உங்களுடைய சாபங்கள் ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றும் போது என்ன நடக்க தெரியுமா? நீங்க இதுவரைக்கும் கண்ணீரோடு இருந்திருப்பீங்க, இப்போ கம்பீரமா எழும்புவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். இதை 126:5-6 வசனங்களிலே பார்க்கலாம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள், அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடையே திரும்பி வருவான். எத்தனை சந்தோஷம் இல்லை, எத்தனை மகிழ்ச்சி! கண்ணீரோட விதைக்கிறவன் கம்பீரத்தோட அறுப்பான். நீங்க ரொம்ப உற்சாகமா எழுச்சியோட வெற்றி பெற்ற அந்த மகிழ்ச்சியோட நீங்க வாழ போறீங்க. இதுவரைக்கும் கண்ணீர், இதுவரைக்கும் துயரம், இதுவரைக்கும் மிகுந்த வேதனை, ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் கம்பீரிக்க பண்ண போகிறேன். ஒரு கம்பீரம், ராஜ கம்பீரம் என்று சொல்லுவார்கள் இல்லையா, அந்த கம்பீரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புறார். ஆண்டவருடைய அந்த வல்லமை விளங்கும், அந்த மகிமை விளங்கும். நீங்க சிறைப்பட்டு போன அந்த சாபமான நாட்களுக்கு பதிலாக ஆண்டவர் கம்பீரமா எழும்பும்படி, வெற்றி பெற்றவர்களாய் எழும்பும்படி, எல்லாவற்றிலையும் ஜெயம் பெறும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். என் அருணாதர் இயேசு கிறிஸ்து அத்தகைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். என் ஆண்டவரால் அதை செய்து முடிக்க முடியும். அப்பா இயேசுவினால் அதை செய்து முடிக்க முடியும். எனது அருமை சகோதர சகோதரிகளே, கர்த்தர் நம்முடைய சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவார். அப்படி மாற்றுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு வசனங்களை நான் வாசிக்க விரும்புறேன். நெகேமியா 13:2, அவர்கள் என்றைக்கும் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின எங்கள் தேவனுடைய சபைக்கு உட்படலாகாது என்று எழுதியிருக்கிறதாக காணப்பட்டது. இது யாரை பற்றி சொல்லப்படுகிறது என்று கேட்டால், பிளேயாம் சபித்த போது கர்த்தர் அதை ஆசீர்வாதமாக முடிய பண்ணினார். உபாகமம் 23:5 நாம் வாசிக்கிறோம், உன் தேவனாகி கர்த்தர் பிளேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல், உன் தேவனாகி கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால், உன் தேவனாகி கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாறப்பண்ணினார்.
இந்த சாபம் ஆசீர்வாதமாய் மாறுறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டா, அவர் நம்மை நேசிக்க கூடிய அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர் நம்ம நேசிக்கணும். அவர் நம்ம நேசிக்கணும்னா நாம என்ன பண்ணணும்? நாம் அவரை நேசிக்கணும். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் நீ தேடுகிறவனை கண்டடைவார்கள். வசனம் சொல்லுது, நீங்க அவரை அதிகமாய் நேசிக்கும் போது அவருடைய நேசம் உங்க மேல இருக்கும். யாரெல்லாம் தேவனால் நேசிக்கப்படக்கூடிய நிலையில் இருக்கிறார்களோ அவருடைய சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக மாறும். ரெடி ஆயிட்டீங்களா? அவரை நேசிக்கணும். நான் இன்னும் உங்களிடத்தில் அன்பு கூறுவேன் ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் அன்பு கூறுவேன். ஜீசஸ் ஐ லவ் யூ, நான் உங்கள் உண்மை நேசிக்கிறேன், உண்மை சிநேகிக்கிறேன் என்று நீங்கள் அவரோடு இருக்கிற அவரோடு இருக்கக்கூடிய நேசத்தை உறுதிப்படுத்துங்க, அந்த அன்பிலே வளருங்க. அப்போ ஒரு வியத்தகு மாற்றத்தை, ஆசீர்வாதத்தை உங்களுடைய கண்கள் காணும். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் அன்பானவர்களே. தெய்வீக அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்க, உங்களுடைய எல்லா காரியத்திலையும் ஜெயம் கிடைக்க உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு எங்களை அழைக்கும் பொழுது உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், ஒருவேளை அந்த அழைப்பு எடுக்காவிட்டால் திரும்ப நிச்சயமாக உங்களை அழைப்போம். இல்லாவிட்டால் இந்த திரையில் தோன்றுகிற எண்ணிற்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ், அது வாட்ஸ்அப் எண், வாய்ஸ் மெசேஜாக அல்லது டெக்ஸ்ட் மெசேஜாக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். நிச்சயமாக நாங்கள் ஜெபிப்போம் உங்களுக்காக, உங்களுடைய பிரச்சனைகளுக்காக நாங்களும் பாரத்தோடு மன்றாடுவோம். ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுப்பார். ஜெபிப்போமா? நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. ஆம் ஆண்டவரே, எத்தனையோ மக்களுடைய வாழ்க்கையில சாபமான ஒரு ஜீவிதம், துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு பதிலாக நன்மை சரிக்கட்டும் என்று மோசே ஜெபித்தது போல, உடைய பிள்ளைகளுடைய எல்லா வேதனை நிறைந்த வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மகிழ்ந்து கழிகூறும்படி தேவனாய் கர்த்தர் அருள் புரியுங்க. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உடைய பொற்பாதம் அணிந்து வேண்டுகிறேன். யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த ஆசீர்வாதம் போய் சேரட்டும். ஆம், பிள்ளைகளுடைய சாபங்கள் மறையட்டும், ஆசீர்வாதம் பிறக்கட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.